நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆற்றிய உரை மீதான விவாதம் இன்று இரு அவைகளிலும் நடைபெறவுள்ளது. அப்போது எதிர்க்கட்சிகள் புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ், திரிணாமுல், ராஷ்டிரிய ஜனதாதளம், திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதன் காரணமாக மூன்று முறை அவை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. விவசாயிகள் தொடர்பான விவாதத்திற்காக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்ததை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது பேசிய அவைத் தலைவர், இன்று நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது இவ்விவகாரங்களை எழுப்பலாம் என்று கோரினார். இதேபோல் மக்களவையிலும் புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் குறித்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இதுகுறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்தார். எனினும் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தின் போது அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை ஒத்திவைக்கப்பட்டது. கேள்வி நேரத்தின் போது அமளியில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் வேளாண் சட்டங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு தாம் பதிலளித்து இருந்திருப்பதாக நரேந்திர சிங் தோமர் குறிப்பிட்டாா்.